பிரான்ஸ் பாரிஸ் நகர வீதிகள் போர்க்களத்தை போன்று காட்சியளிப்பதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. போக்குவரத்து விதிமுறைகளுக்காக நகரென்ற இளைஞரை காவல்துறையினர் நிறுத்தினர். அப்போது அவரை இரண்டு அதிகாரிகள் நிறுத்திய நிலையில் ஒருவர் துப்பாக்கியை எடுத்து நெற்றியில் வைத்தார். அப்போது அந்த இளைஞர் திடீரென காரை எடுத்து செல்லவே அந்த காவல்துறை அதிகாரி சுட்டதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து நாடெங்கும் போராட்டங்கள் வெடித்தது. இதையடுத்து நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்துள்ளன. கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற இந்த சம்பவத்தை அடுத்து தொடங்கிய போராட்டங்கள் அங்கு இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. நிலைமையை கட்டுப்படுத்த தலைநகர் பாரிஸ் புறநகர் பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தலைநகரில் இரவு நேரங்களில் டிராம் மற்றும் பேருந்து போக்குவரத்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இவ்வாறான போராட்டங்களால் பாரிஸ் நகர வீதிகள் போர்க்களத்தை போன்று காட்சியளிப்பதாக அங்குள்ள BBC உள்ளிட்ட செய்தி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.